மேஷம் முதல் மீனம் வரையிலான அவர்களுக்கான ராசிக்கள் என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ உங்க ராசிக்குரிய ராசிகள் என்னன்னு பார்க்கலாம். ராசிக்கள் என்றவுடன் சிலர் அதிர்ஷ்டக்கள் என்று எண்ணி விடுகிறார்கள். அதிர்ஷ்டக்கள் என்பது வேறு. ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்கிறதோ அந்த தசைக்கு ஏற்ற மாதிரியான கல்லை தேர்வு செய்து அணிவதுதான் அதிர்ஷ்டக்கல் ஆகும். இது அந்த ராசிக்குரிய கல்லிலிருந்து மாறுபட்டிருக்கும். உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு புதன் தசை நடக்கிறது எனில் அவரை மரகதமணிய சொல்வார்கள். கேது தசை நடந்தால் வைடூரியம், சுக்கிர தசைக்கு வைரம், சூரிய தசை என்றால் ரூபி, சந்திர தசை என்றால் முத்து, செவ்வாய் தசைக்கு பவழம் என்று ஒவ்வொரு தசைக்கு என்று பிரத்யோகமாக ஒரு கல்லை குறிப்பிடுவார்கள். இதைத்தான் அதிர்ஷ்டக்கல் என்று சொல்கிறோம். தவிர ஒரு ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கும் கிரகத்தை வலுப்படுத்துவதற்காக எந்த கிரகம் நீச்சமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ற கல்லை அணிய வேண்டும் என்று கூறுவார்கள். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் புதன் நீச்சமாக இருந்தால் அதற்கு பரிகாரமாக மரகத கல்லை அணிய சொல்வார்கள். இங்கே நாம் குறிப்பிட இருக்கிற ராசிக்குரிய கல்லுக்கும் நடக்கும் தசைக்கேற்ப அணியப்படும் அதிர்ஷ்டக்கல் மற்றும் நீச்ச கிரகத்தை வலுப்படுத்த அணியும் கல்லுக்கும் சம்பந்தமில்லை. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கல் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீனராசி நேயர்களே, 12 ராசிகளில் இறுதியாக வரும் ராசி மீனம். பூரட்டாதி 4 பாதம் மற்றும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மீன ராசிக்காரர்கள். தி, து, ஓ, ஸ்ரீ, தே, தோ, சு என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்களும் மீன ராசி குணாதிசயம் கொண்டவர்களாவர். மீன ராசிக்காரர் சமூகத்தில் தமக்கென ஒரு முத்திரையை பதித்து கொண்டு வாழ்பவராக இருப்பார்கள். எதிரிகளற்று வாழ நினைப்பவர்கள். எதிலும் பெரிதாக பற்று இருக்காது. தாம் உண்டு, தம் வேலை உண்டு என்றிருப்பார்கள். தேசபக்தி, தெய்வ பக்தி மிகுந்தவர்கள். இன்னல் செய்தோருக்கும் இன்னா செய்ய நினைக்காத நல்ல உள்ளம் படைத்தவர்கள். சரி, இப்போது மீனராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு உரிய பலன்களை பார்க்கலாம். மீனராசி ஆணானவர் வெளிப்படையானவர், எளிதில் அணுகக்கூடியவர், நாகரிகமானவர், மொத்தத்தில் ஒரு ஜென்டில்மேன். மீனை போல அவர்களும் ஆழமான தண்ணீரில் நீந்தக்கூடிய விருப்பமுடையவர்கள். மர்மமானவர்கள், தனிமை விரும்பிகள், மிகவும் இரக்க சுபாவம் மிக்கவர்கள். மீனராசி ஆண்கள் வித்தியாசமான குணாதிசயம் கொண்டவர்கள். எனவே ஒரு கூட்டத்தில் அவர்கள் இருக்கும் போது தனித்து தெரிய மாட்டார்கள். கூர்ந்து கவனித்தால்தான் அவர்கள் மீனராசிக்காரர் என கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கொள்கை வைத்திருப்பார்கள். நட்போடு பழகுவார்கள். உரையாடலின் போது இந்த தன்மைகள் வெளிப்படும். அவர்களது ஒரு சில உணர்ச்சி வெளிப்பாடுகள், அவர்கள் உதிர்க்கும் சில கமெண்ட்டுகள், கருத்து சொல்ல ஆர்வமாக இருப்பது, தேவையில்லாமல் அறிவுரை வழங்குவது போன்ற அவர்களது குணநலன்கள் அவர்களை மீனராசிக்காரர் என காட்டிக் கொடுக்கும். ஆனால் இதை எல்லா வெளிப்பாடுகளிலுமே ஒரு நேர்த்தி இருக்கும், முரட்டுத்தனம் இருக்காது. அவர்கள் வெளிப்படையானவர்கள். அதே சமயத்தில் உரத்த குரலில் பேச மாட்டார்கள். தங்களை சுற்றியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவ வேண்டும் என விரும்புவார்கள். அந்த உதவி செயல்பாடாகவோ அல்லது வாய்மொழியில் சொல்லும் அறிவுரையாகவோ இருக்கும். சுருக்கமாக சொன்னால் ஓடிப்போய் உதவக்கூடியவர்கள். நெற்றியை சுருக்கி எதையாவது யோசித்துக் கொண்டிருப்பார்கள். கட்டாயம் இருந்தால் ஒழிய ஃபார்மாலிட்டி எல்லாம் கடைபிடிக்க மாட்டார்கள். அலுவலகத்திற்கு சர்வசாதாரணமாக ஜீன்ஸ், டிஷர்ட் போட்டுக்கொண்டு செல்வார்கள். மீனராசி ஆண்களில் 60% பேருக்கு உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் நிச்சயம் தழும்பு இருக்கும். முரட்டுத்தனம் அவர்களது இயல்பு இல்லை. அவர்களில் 30% பேர் கனிவானவர்களாக இருப்பார்கள். இவர்களில் சாதனையாளர், சாதாரணமானவர் என 2 வகை உண்டு. இதில் சாதனையாளர் வகையை சேர்ந்தவர்களெனில் அவர்கள் கலகக்காரர்களாக இருப்பார்கள். சாதாரணமானவர்களெனில் ஒரு கோட்டுக்குள் நடப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பெரிய லட்சியவாதி மீனராசி ஆண்கள் தான். அவர்கள் முண்டியடித்து முன்னேறும் முரட்டுத்தனம் இல்லாதவர்கள் தான். எனினும் அவர்களது லட்சியம் மிக உயர்ந்ததாக இருக்கும். ஆனால் அதற்கு சில நேரங்களில் அவர்களது மறதி ஒரு தடையாக இருக்கும். சின்ன சின்ன சம்பவங்களும் கூட மன சஞ்சலப்படுவார்கள். 2 வார்த்தைகள் தான் அவர்களது மந்திரம். ஒன்று லட்சியம், மற்றொன்று துணிச்சல். அவர்களது லட்சிய தேடல் அவர்களது வாழ்க்கையை நன்றாக அமைத்துவிடும். நடைமுறை தேவைகளும் அதில் பூர்த்தியாகிவிடும். அவர்கள் ஒரு லட்சியவாதிதான். ஆனால் அதை அடைய வேண்டும் என்ற வெறி அவர்களிடம் இருக்காது. நிதானமாகவே இருப்பார்கள். வெற்றி படிகட்டில் ஏறிச் செல்ல விரும்புகிறவர்கள் தான். ஆனால் பதற்றப்பட மாட்டார்கள்.
மீன ராசி ஆண்களுடைய நடையுடை பாவனைகள் கேஷுவலாக இருக்கும். பிறரிடம் கண்ணியமாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள். பிறருக்காக தங்களை மாற்றிக்கொள்வதோ பாசாங்கு செய்வதோ அவர்களால் முடியாது. அவர்கள் அவர்களாகவே இருப்பார்கள். மீன ராசி ஆண்கள் பெரும்பாலும் யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள். உணர்ச்சி வயப்படும் போது தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் யதார்த்தமாகவும் எல்லோருடனும் சகஜமாக பழகக்கூடியவராகவுமே அவர்கள் இருப்பார்கள். ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திற்கும் சந்தேக புத்திக்கும் இடையே ஒரு மெல்லிய கோடுதான் இருக்கிறது. அவர்கள் இயல்பிலேயே எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் மிக்கவர்கள். ஆனால் சில சமயங்களில் அவர்கள் எல்லை மீறிவிடவும் செய்வார்கள். பிறருடைய கண்களின் வழியே ஊடுருவி ஆன்மாவை பார்க்கும் கண்களை கொண்ட ஒரு பெண்ணை எப்போதாவது சந்தித்ததுண்டா? ஒரு அறையில் உள்ள பல்வேறு ஆண்களில் கச்சிதமான மனிதரை தேடும் பெண்ணை எப்போதாவது சந்தித்ததுண்டா? அந்த பெண்தான் மீனராசி பெண். எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கும் சுபாவம் பெற்றவர்கள் மீனராசி பெண்கள். மீன ராசிக்கு ராசி மண்டலத்தில் மீன்கள் சின்னமாக அமைந்திருக்கின்றன. மூன்று மீனராசி பெண்களில் ஒருவரிடமாவது அபூர்வமான ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதிக ஆசை கொண்டவர்கள், எதிலும் முழுமையை எதிர்பார்ப்பவர்கள் மீனராசி பெண்கள். பார்ப்பதற்கு மிக சாதாரணமாக தோன்றினாலும் மிக அழுத்தமானவர்களாக இருப்பார்கள். அந்தரங்கமான நோக்கங்களை உடையவர் என்ற வார்த்தை மீனராசியை சேர்ந்த பெண்ணுக்கு வெகு கச்சிதமாக பொருந்தும். அவரது நோக்கம் எதுவாக இருந்தாலும் அது பரிபூர்ணமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். மீனராசி பெண்களில் இரண்டு வகை உண்டு. நடைமுறை சாத்தியமான விருப்பங்கள் பொங்கி வழியும் பெண்கள் ஒரு வகை, மற்றொரு பிரிவினர் தனக்கு பொருத்தமான ஒரு நபரை தேடிக்கொண்டிருக்கும் வகையை சேர்ந்தவர்கள். மிக யதார்த்தமான குணாதிசயம் கொண்ட மீனராசி பெண்கள் எதையும் கொஞ்சம் முரட்டுத்தனம் கலந்து அணுகுபவர்கள். ஆனால் அதிலும் ஒருவித நேர்த்தியும் அழகும் மிளிரும். அவர்களிடம் கொஞ்சம் திருட்டுத்தனம் இருந்தாலும் அன்பானவராகவும் அக்கறையானவராகவும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருப்பார்கள். அதே சமயம் அந்த உணர்ச்சிகளும் அவர்கள் நிர்ணயித்துக் கொண்டுள்ள கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கும். மீனராசிக்கான படத்தில் இருவகை மீன்கள் இருப்பதை கவனித்திருப்பீர்கள். அப்படித்தான் சில சமயங்களில் மீனராசிக்கார பெண்ணின் போக்கும் இருக்கும். எந்த திசையில் போக போகிறார்கள் என்று சுற்றத்தாருக்கு மட்டுமல்ல பெற்றோருக்கே குழப்பமாக இருக்கும். பெரும்பாலான மீனராசிக்கார பெண்கள் பெரிதினும் பெரிது கேள் என்ற வகையை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். லௌகீகம் சார்ந்த ஆசைகளிலிருந்தோ அல்லது எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற விருப்பத்திலிருந்தோ அவர்களுக்கு இந்த மனோபாவம் வந்துவிடுகிறது. தங்களது லட்சியத்தை அடைவதில் உறுதியாக இருக்கும் அதே நேரத்தில் விடாப்பிடியாகவும் இருப்பார்கள். இதை பலரிடமும் வெளிப்படையாகவே பேசுவார்கள். மீனராசி பெண்கள் தங்கள் சிறு வயதில் கொஞ்சம் பொறுப்பில்லாதவராக இருந்தாலும் வளரும் போது அவர்களுடன் சேர்ந்து பொறுப்புணர்வும் வளரும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பதால் உல்லாசங்களில் பொழுதை போக்கி கடமையை தட்டி கழிப்பார்கள். இதனால் பொறுப்பில்லாதவர் போன்ற தோற்றம் அவர்களை சுற்றி விழுவதை தடுக்க முடியாது. பொதுவாகவே மீனராசி பெண்கள் கொஞ்சம் மிகை உணர்ச்சியோடு தான் இருப்பார்கள். அவர்களது மூடு எண்ண ஓட்டம் சூழலுக்கேற்பதான் அவர்களது நடவடிக்கைகளும் இருக்கும். இதனால் பிறரை குறை சொல்லும் மனோபாவம் இருந்தாலும் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். மீனராசிக்கானக்கள் புஷ்பராகம் அல்லது கனக புஷ்பராகம். புஷ்பராகமானது வயிற்று கோளாறை குணமாக்கும். புஷ்பராகம் மற்றும் கனக புஷ்பராக கற்களை மோதிரத்தில் பதித்து ஆண் பெண் இருபாலரும் அணிந்து கொள்ளலாம். புஷ்பராகம் ஒளி பொருந்திய வெள்ளையான கல். கனக புஷ்பராகம் மஞ்சள் நிறம் கொண்டது. எவ்வளவோ வளங்களை தன்னுள் பொதிந்து வைத்திருக்கும் பூமிதான் புஷ்பராக கற்களையும் தன்னுள் பொதித்து வைத்து அடைக்காக்கிறது. பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் புஷ்பராக கற்கள் பொதுவாக ஒளி மங்கி காணப்படும். இவற்றை பட்டை தீட்ட தீட்ட அபாரமாக ஜொலிக்க ஆரம்பிக்கும். புஷ்பராக கற்களை பட்டை தீட்ட தொடங்கினால் அவை தமக்குள் பாகின்ற ஒளியைப் போல பல கோணங்களில் பிரதிபலித்து திருப்பி அனுப்பும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த புஷ்பராகத்தை வாங்க அப்படியொன்றும் அதிகமாக சிரமப்பட வேண்டாம். அருகில் இருக்கும் நகை கடைக்கு போனாலே போதும், நல்ல தரமான புஷ்பராக கல்லை வாங்கலாம். வைரம் அளவுக்கு விலையும் அதிகமாக இருக்காது. கனக புஷ்பராகம் அணிவதால் பொதுவாக தம்பதிகளுக்குள் இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் விலகும். இருதய நோய் விலகும். உடல் சார்ந்த தொல்லைகள் அதாவது அதிக எடை போன்ற பிரச்சனைகள் விலகும். வயிறு சார்ந்த தொல்லைகள் விலகும். கூட்டங்களில் தலைமை தாங்குவதற்கும் காரிய ஜெயத்திற்கும் அறக்கட்டளைகளை ஏற்று நடத்துவதற்கும் இந்த கல் பிரதானமான பங்கு வகிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றியடை நினைப்பவர்கள் புஷ்பராக கல்லை அணிந்து கொண்டால் அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். தங்கம் வாங்கி விற்பவர்கள், அறக்கட்டளை நடத்துபவர்கள், நீதி போதனை செய்பவர்கள்,
தெய்வீக பணிகளில் முழுதாக ஈடுபடக்கூடியவர்கள் அர்ச்சகர்கள். இவர்களுக்கு கனக புஷ்பராகம் சிறந்த பலன் அளிக்கும். மேலும் மஞ்சள் நிற ஆடை அணியக்கூடியவர்கள் மஞ்சள் நிற பொருள் விற்பவர்களும் அனுகூலம் செய்யக்கூடியதாக இருக்கும். திருமண தடைகள் இருக்கும் பெண்கள் கனக புஷ்பராகம் அணிவதால் அந்த தோஷம் விலகும். விவாக வாய்ப்பு பெருகும். திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த தோஷத்தையும் சூரியனை கண்ட பனி போல அகற்றிவிடும் வலிமை கொண்டது கனக புஷ்பராகம். ஆண் வாரிசு இல்லையே என கவலைப்படுபவர்களுக்கு அந்த வருத்தம் மாறி ஆண் மகவு உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பேறு கொடுக்கும். என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்குரிய பொதுவான குணங்கள் மற்றும் ராசிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.